இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பாஸ்கா காலம், 3ஆம் வாரம், புதன்கிழமை, April 29, இன்றைய இறை வார்த்தைகள். முதல் வாசகம், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், 8, இறை வார்த்தைகள் 1-8. அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைவற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையிலடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒருமனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாத முற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. 11 பாடல். பல்லவி. அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வுதரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 6, இறை வசனங்கள் 35-40. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வுதரும் உணவு நானே,
என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு நன்றி.